உலக பொதுமறை தந்த திருவள்ளுவர். நம்மால் இன்றளவும் பார்க்கப்படுகின்ற இப்போதைய வசதிகளோ வாய்ப்புகளோ நிழற்பட கருவிகளோ அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. அரிய பெட்டகமாய் நம்முடைய தமிழ் மொழிக்கு என்றென்றும் இருக்கக்கூடிய திருக்குறளை படைத்த அந்த மாபெரும் புலவனுக்கு ஒரு அடையாள முகம் வேண்டும் என்று நமது தமிழக மக்கள் ஆவல் கொண்டனர். அது குறித்த வினாக்களை தொடுத்து நின்றனர். அதற்கு விடையாக கிடைத்ததே இன்று நாம் காண்கிற இந்த திருவள்ளுவரின் உருவப்படம். வேணுகோபால் சர்மா, இவருக்கும் திருவள்ளுவருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? தொடர்பு கண்டிப்பாக இருக்கிறது. நாம் காணக்கூடிய இந்த உருவப்படத்தை முழுமையாக முதன் முதலாக வரைந்த ஒரு மிகப்பெரிய ஓவியர் இந்த வேணுகோபால் சர்மா. கே ஆர் வேணுகோபால் சர்மா என்று அறியப்படுகிற இவர் வரைந்த இந்த ஓவியமே தமிழகத்தினுடைய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு அதுவே திருவள்ளுவரினுடைய படம் என்று அறியப்பட இந்த மக்களுக்காக வைக்கப்படுகிறது. அந்த நிலையில் தமிழக அரசு ஏற்றுக்கொண்ட படமாக இந்த படம் இருக்கிறது. திருவள்ளுவரின் படத்தை வரைய வேண்டும் என்று அரசு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பல ஓவியர்கள் பலவாறு வரைந்து தந்திருந்தார்கள். அவர்களுடைய ஓவியங்கள் எல்லாம் வேறு மாதிரியான ஒரு அடையாளத்தை கொண்டு வந்ததால் அவற்றை ஏற்றுக்கொள்ளாமல் வேணுகோபால் சர்மா அவர்கள் வரைந்த ஓவியத்தையே சரியான ஓவியம், இப்படிப்பட்ட ஒரு ஓவியத்தில் உள்ள முகமே திருவள்ளுவரினுடைய முகமாக இருக்க முடியும் என்று ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களுடைய ஓவியத்தை உற்று பார்த்த நிலையில் நம்முடைய புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் வேணுகோபால் சர்மா அவர்களுடைய ஓவியத்தையே சரியான உருவமாக இருக்க முடியும் என்று அப்போதைய ஆட்சியாளர்களுக்கு அடையாளப்படுத்தியதாகவும் ஒரு தகவல் உண்டு. முதன்முறையாக 1964 ஆண்டு மார்ச் 23 அன்று நம்முடைய தமிழக சட்டமன்றத்தில் திருவள்ளுவரின் உருவப்படத்தை அன்றைய துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜாகிர் ஹுசேன் அவர்கள் திறந்து வைத்தார். வேணுகோபால் சர்மா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து விருது வழங்கப்பட்டது. தமிழக அரசு அவருக்கு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்தது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஓவிய பெருந்தகை என்ற பட்டத்தையும் அவருக்கு கொடுத்து சிறப்பித்தார். திருவள்ளுவரை பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு ஓவியங்கள் பல்வேறு ஓவியர்கள் வரைந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டிய ஒரு அடையாளமாக இந்த தமிழர்களுக்கு ஒரு மிகச்சரியான ஒரு திருவள்ளுவரினுடைய உருவமாக வேணுகோபால் சர்மா என்பவரின் உருவ அமைப்பே, அவர் வரைந்த அந்த ஓவிய அமைப்பே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நம்மால் இன்றளவும் பார்க்கக்கூடிய இந்த ஓவியத்தை வரைந்த வேணுகோபால் சர்மா அவர்கள் சேலம் மாவட்டத்தில் பிறந்தவர் என்று அறியப்படுகிறார். இவர் திரைப்பட இயக்குநராகவும் இருந்திருக்கிறார். நாத விஜயம், தெய்வீகம், மைசன் ஆகிய படங்களை தயாரித்து இயக்கியிருக்கிறார். சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக திருக்குறளையும் அது தொடர்பான ஓவியங்களையும் ஆராய்ச்சி செய்து திருவள்ளுவரின் ஓவியத்தை வரைந்திருக்கிறார். தமிழக அரசு இவரது ஓவியத்தை திருவள்ளுவரின் அதிகாரப்பூர்வமான ஓவியமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது.